54 வயது ஆனாலும் பார்க்க 30 வயது பெண் போலவே இருப்பாங்க. நல்ல வசதியானவங்க. கணவனும் அவங்களுடைய பிள்ளைகளும் வெளிநாட்டுல வேலை செய்வதனால இவங்க மட்டும் உள்ளூர்ல தனியாக வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சலூன் கடையும் இருந்தது. அந்த சலூன்ல பாத்தீங்க அப்படின்னா பாஸ்கரன் அப்படின்ற ஒரு பையன் வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். சின்ன பையன்தான், வயது 25 தான் ஆகுது. ஒல்லியா இருப்பான், 4 அடி உயரம் தான் இருக்கும். அந்த சலூன்ல ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா அந்த பெண்மணியோட வீடு நல்லாவே தெரியும். ஆனா வீட்டுல இருந்து பார்க்கும் போது சலூன் ஜன்னல் இருந்து யார் பாக்குறாங்க அப்படின்றது தெரியாது. கிரைம் சீனே இந்த இடத்துல இருந்து தான் தொடங்குது. வீட்டுல யாருமே இல்லாததுனால அந்த பெண்மணி பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே சுதந்திரமா தான் இருப்பாங்க. வீட்டு ஜன்னல்கள் ஓபன்லே தான் இருக்கும். அந்த பெண் குளித்து முடித்து விட்டு உடைகளை மாற்றும் பொழுது சலூன் கடை ஜன்னல் வழியாக இருந்து அந்த பையன் தினமும் பார்த்து சபலப்படுவான். ஒரு ஒரு நாளும் அந்த பெண் குளித்து முடித்து விட்டு உடை மாற்றும் பொழுதோ இல்ல அந்த பெண் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வரும்போதோ பார்த்து ரசிப்பான். அவங்கள அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு உருவாகி இருக்கு. ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்மணியோட வீட்டு வாசல் பக்கம் வந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து அந்த பெண்மணி வீட்டோட முன்பக்க கதவு ஓபன்லயே இருந்திருக்கு. அந்த பெண் பாத்தீங்க அப்படின்னா சோஃபால அரைங்குறையமாக படுத்து கொண்டிருந்தாங்க. சரி, இந்த வீட்டுலதான் யாருமே இல்லையே, நாம இன்னைக்கு போயிட்டு ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போயிருக்கான். பக்கம் பக்கத்துல சுத்தி பார்த்தான், தெருவுல யாருமே இல்ல, அதனால வீட்டுக்குள்ள புகுந்துட்டான். அந்த பெண் அருகே கிட்ட போயிட்டு அவங்களுடைய காலை தொட்ட உடனே அந்த பெண் எழுந்து கூச்சல் போட்டாங்க. இங்க ஏன் வந்த, நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய கூச்சல் கேட்டு யாராவது வந்துருவாங்களோ அப்படின்னு பயந்து போயிட்டு அந்த பையன் சலூன்ல பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தியை வித்து அந்த பெண்ணுடைய கழுத்தை அறுத்துட்டான். ஆனா அப்பையும் அவனுக்கு அந்த சபலம் போகவே இல்லை. அதனால அந்த பெண்ணுடைய சடலம் உடனே இவன் உடலுறவு வைத்து கொண்டான். இதுக்கப்புறமா அந்த பெண் கழுத்துல இருந்த தாலி, நகைகள், வீட்டுல இருந்த பணம் இவை எல்லாமே எடுத்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இதுக்கப்புறமா போலீஸ்க்கு தகவல் தெரிந்ததுக்கு அப்புறமா பெண்ணோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போதுதான் போலீசாருக்கு திடீரென தகவல் வெளியாகி இருக்கு. இது நகை பறிப்பதற்காக மட்டும் செய்யப்பட்ட கொலை அல்ல, இது பலாத்காரம் செய்யப்பட்டதுனால்தான் இந்த கொலையே நடந்திருக்கு அப்படின்றத உறுதி செய்யறாங்க. இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாவே துப்பு துலங்கவே இல்லை. யார்தான் இந்த கொலையை செய்தது அப்படின்னு போலீசார் பல நாட்களா விசாரிச்சுட்டே இருக்காங்க. ஒரு வருஷம் இப்படியே ஓடிடுது. இதுக்கப்புறமா அந்த பையனுக்கு ஒரு தைரியம் வந்துட்டு இதுக்கு மேல் பட்டு நம்மளை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு அலட்சியத்தோட அதே ஊருக்கு திரும்ப வரான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நகை கடையில இந்த நகைகளை, அந்த பெண்ணிடம் இருந்து பறிக்கப்பட்ட நகைகளை அடகு வைக்க போயிருக்கான். அப்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் விஷயமா போலீசார்கள் அந்த பெண்ணோட கழுத்திலிருந்து பறிக்கப்பட்ட நகைகளோட போட்டோக்களை எல்லா நகை கடைகளுக்கும் கொடுத்திருக்காங்க. அந்த நகை கடைக்காரர் இந்த நகையை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா அந்த நகை ரொம்பவே வித்தியாசமான டிசைனோட இருந்திருக்கு. உடனே அந்த நகை கடைக்காரர் பணம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்தாரு. போலீசாரும் விரைந்து வந்து அந்த பையனை பிடிச்சிட்டாங்க. போலீசார் நடத்திய விசாரணையில அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். மேலும் அந்த பெண்ணிடம் இருந்து எடுக்கப்பட்ட விந்தணு மாதிரிகள் இவனுடையது அப்படின்றத கன்ஃபார்ம் செஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறமா போலீசார் கோர்ட்ல ஆர்ஜர் படுத்திருக்காங்க. இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இந்த கேஸை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸை நடத்தினாங்க. அங்கேயும் இவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இறுதியா அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றும் நாளும் வந்தது. அன்றைய நாள் பாத்தீங்க அப்படின்னா அவன் தூக்கு மேடைக்கு வரவே இல்லை. அவனுடைய சிறை அறையிலே இருந்து அவன் திரையில புரண்டு அழுதுருக்கான், நான் வரலன்னு சொல்லிட்டு. ஒரு வழியா அங்க இருக்கக்கூடிய ஜெயிலர்கள் அவனை சமாதானம் செய்துவிட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றிட்டாங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட். மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.